சொந்தங்களே அவருக்கு வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரயப்பத்திரம் பதியும் போது கவனிக்க வேண்டிய ஒரு 16 விஷயங்கள் வந்து இருக்கிறது. அந்த 16 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இயற்கை உலகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டங்களுக்கு அந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் கட்டாயமாக தேவைப்படும். ஸோ உறவுகள் வந்து அந்த சேனலில் வரக்கூடிய அனைத்து பதிவுகளையும் நீங்கள் பார்க்கணும். அந்த சேனலையே உருவாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு காணொலியாக வெளியிட்டிருக்கிறேன். அந்த காணொலியோட லிங்க் இந்த காணொலி கீழே கொடுத்துருக்கிறேன். உறவுகள் மறக்காமல் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று, ஒரு நிலத்தை ஒரு நபரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி உங்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்வதற்கு போடப்படும் ஆவணம் தான் கிரயப்பத்திரம் ஆகும். 2, மேற்படி கிரயப்பத்திரம் முத்திரைத்தாள்களில் எழுதப்பட்டு சார்பதிவகத்தில் சாட்சிகள் முன்னிலையில் பதியப்படுவதுதான் கிரயப்பத்திர பதிவு ஆகும். 3, எழுதி கொடுப்பவரின் பெயரும் இன்சியலும் அவரின் அடையாள அட்டை, பட்டா, மின் இணைப்பு, முன்பத்திரம் மற்றும் இதர ஆவணங்களில் உள்ளது போலவே பத்திரத்தில் எழுதப்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டும். 4, எழுதி கொடுப்பவர் ஏற்கனவே முன் வாங்கிய கிரயப்பத்திரத்தில் உள்ள அவரின் முகவரியும் தற்போது இருக்கும் முகவரியும் ஒன்றா என்று பார்க்க வேண்டும். இரண்டும் வேறு வேறு முகவரி என்றால் இரண்டு முகவரியும் இப்போது எழுதுகிற கிரயப்பத்திரத்தில் கட்டாயம் காட்ட வேண்டும். 5, கிரயம் எழுதி வாங்குபவரும் தன்னுடைய பெயர், இன்சியல், முகவரி ஆகியவை அடையாள அட்டையுடன் பொருந்தும்படி பிழை இல்லாமல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 6, கிரயம் எழுதி கொடுப்பவருக்கு சொத்து எப்படி வந்தது? அவர் வேறு நபரிடம் கிரயம் வாங்கி இருக்கலாம். 2, அவருடைய பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் இருந்து செட்டில்மெண்ட் பாகப்பிரிவினை விடுதலை பத்திரம் மூலம் அடைந்திருக்கலாம். 7, கிரயம் எழுதி கொடுப்பவருக்கு யார் மூலம் சொத்து வந்தது என எழுதுவது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன் கிரயம் செய்ய பெற்றவருக்கு யார் மூலம் சொத்து வந்தது என்று நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்து அனைத்து லிங்க் டாக்குமெண்ட்களையும் வரலாறாக தற்போதைய கிரய பத்திரத்தில் எழுதுவது மிக சிறப்பானது ஆகும். 8, கிரயம் நிச்சயித்த உண்மைத்தொகை எழுத வாய்ப்பிருந்தால் தெளிவாக எழுதுங்கள். அல்லது வழிகாட்டி மதிப்பு தொகை எழுதினாலும் எழுதுங்கள். எவ்வளவு பணம் அக்ரிமெண்ட் போடும்போது கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பணம் காசோலையாக கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பணம் வங்கி கணக்கில் கட்டப்பட்டது, எவ்வளவு பணம் ரொக்கமாக கொடுக்கப்பட்டது என தெளிவாக குறிப்பிட வேண்டும். 9, கிரயம் எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குபவருக்கு கீழ்கண்ட உறுதிமொழிகளை கட்டாயம் கொடுத்து இருக்க வேண்டும். 1, தானம். 2, அடமானம். 3, முன்கிரயம். 4, முன் அக்ரிமெண்ட். 5, வந்து உயில். 6, செட்டில்மெண்ட். 7, கோர்ட் அல்லது கொலாட்ரல் செக்யூரிட்டி. 8, ரெவென்யூ அட்டாச்மெண்ட். 9, வாரிசு பின் தொடர்ச்சி. 10, மைனர் விஜாச்சியங்கள். 11, பதிவு பெறாத பத்திரங்கள் மூலம் எழுதும் பாத்திய கோரல்கள். 12, சொத்து ஜப்தி. 13, சொத்து ஜாமீன். 14, பைசலுக்காக சர்க்கார் கடன்கள். 15, வங்கி கடன்கள். 16, தனியார் கடன்கள். 17, சொத்து சம்பந்தமான வாரிசு உரிமை. 18, சிவில் கிரிமினல் வழக்குகள். 19, சர்க்கார் நில ஆர்ஜிதம். 20, நிலக்கட்டுப்பாடு. 21, அரசு நில எடுப்பு முன்மொழிவு நோட்டீஸ். 22, நில உச்சவரம்பு கட்டுப்பாடு. 23, பத்திரப்பதிவு சட்டம் 47A சட்டத்தின் கீழ் சொத்து இல்லை. 24, இதில் சொல்லாத பிற வில்லங்கங்கள் இல்லை போன்ற உறுதிமொழிகளை வில்லங்கம் இல்லை என்று கண்டிப்பாக உறுதி அளித்து இருக்க வேண்டும். 10வது பாயிண்ட், சர்க்கார் வரி வகைகள் முழுவதும் கட்டியாயிற்று. சொத்து சம்பந்தமான அசல் நகல் ஆவணங்கள் ஒப்படைத்து விட்டேன். எதிர்காலத்தில் பிழை இருந்தால் அல்லது வேறு ஏதாவது பத்திரத்தில் இந்த சொத்து பற்றி எழுதி கொடுக்க சொன்னால் கைமாறு எதிர்பார்க்காமல் எழுதி கொடுக்கிறேன் என்று கிரயப்பத்திரத்தில் உறுதி அளித்து கட்டாயம் இருக்க வேண்டும். 11, சொத்து விவரத்தில் மிக தெளிவாக மாவட்டம், வட்டம், கிராம புலையன் உட்பட்ட அனைத்தும் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். தெருவோ கதவு எண்ணோ இருந்தால் நிச்சயம் குறிப்பிட்டிருக்க வேண்டும். மின் இணைப்பு இருந்தால் மின் இணைப்பு எண், நிலத்தின் பட்டா எண், புதிய சர்வே எண், பழைய சர்வே எண், பட்டாப்படி சர்வே எண் தெளிவாக எழுதியிருக்க வேண்டும். 12, இடத்தின் அளவு நாட்டு வழக்கு முறையிலும்
பிரிட்டிஷ் அளவு முறையிலும் மெட்ரிக் அளவு முறையிலும் தெளிவாக எழுதியிருக்க வேண்டும். மெட்ரிக் அளவு முறையில் எழுதியிருந்தால் பட்டா மாற்றத்திற்கு நிச்சயம் அது உதவியாக இருக்கும். 13. கிரய சொத்தை சுற்றி இருக்கும் 4 பக்கங்களில் இருக்கின்ற சொத்துக்களை சிறு அளவு பிழை இல்லாமல் அடையாளப்படுத்த வேண்டும். 4 பக்கங்களிலும் இருக்கின்ற நீள அகல அளவுகளை தெளிவுடன் குறிப்பிட்டு இருக்க வேண்டும். 14. பத்திரத்தின் எல்லா பக்கங்களிலும் எழுதி கொடுப்பவர்கள் கையொப்பமிட்டு இருக்கிறார்களா என்று சோதனையிட வேண்டும். எழுதி கொடுப்பவர்கள் தரப்பில் சாட்சிகள், பெயர், முகவரியுடன் கையொப்பமிட்டு இருக்கிறார்களா என்று சரிபார்க்க வேண்டும். 15. தேவையான பட்டா, வரைபடம், அடையாள அட்டை நகல்கள் பத்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா, அதில் எழுதி கொடுப்பவர்கள் கையொப்பமிட்டு இருக்கிறார்களா என்று கட்டாயம் பார்க்க வேண்டும். 16. இது கடைசியாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். முத்திரைத்தாள் சரியாக வாங்கியிருக்கிறோமா, பதிவு கட்டணம் டிடி சரியாக எடுத்திருக்கிறதா, ஆவண எழுத்தர் அல்லது வக்கீல் நீங்கள் யார்கிட்ட பதிவுறீங்களோ அந்த தயாரித்தோட கையொப்பம் இட்டு இருக்கிறார்களா, அதை வந்து கட்டாயம் நம்ம பார்க்கணும். இதுதான் ஃபினிஷிங். ஸோ இந்த 16 தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பத்திரம் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மற்றவங்களுக்கு இந்த காணொலி பயன்படணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த காணொலியை பகிருங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிறவர்களே, நன்றி.